புதுச்சேரியில் உசுடு ஏரி, பாகூர் ஏரி, கிருமாம்பாக்கம் ஏரி உள்ளிட்ட 10 மேற்பட்ட ஏரியில் இனப்பெருக்கத்திற்காக வெளிநாட்டு பறவைகள் சீசன் தோறும் வந்து தங்கும். கொக்கு, நாரை, மடையான், நீர்கோழி, சிறவி உள்ளூர் பறவைகளுடன் மத்திய ஆசியா, இலங்கை, மியான்மர், வங்கதேசம் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து பிளமிங்கோஸ், பெலிகன், டார்ட்டர், யுரேசியன் ஸ்பூன்பில் உள்ளிட்ட அரிய வகை பறவைகள் 20,000 முதல் 30,000 வரை புதுச்சேரிக்கு படையெடுப்பது வழக்கம். பறவைகள் உணவு மற்றும் தண்ணீருக்காக நீர்நிலைகளையும் வயல்களையும் நம்பியுள்ளது. தற்போது விளைநிலங்கள் அழிந்து பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்டு வருகிறது. ஏரிகளில் பராமரிப்பு இல்லாததால் நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. போதாக்குறைக்கு இறைச்சிக்காக பறவைகளை வேட்டையாடுவதால் பறவைகள் வருகை ஆண்டுதோறும் குறைந்துவிட்டது. பறவைகள் வாழ்வாதாரம் கருதி நீர்நிலைகளை விளைநிலங்களை பாதுகாத்து பறவைகளை வேட்டையாடுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு, குறிப்பாக புதுச்சேரிக்கு நிறையா பறவைகள், அதாவது நீங்கள் சொல்லணும்னா கிராமப்புற பகுதிக்கும், உஸ்டு ஏரி, பாகூர் ஏரி அந்த மாதிரி இடத்துக்கும், அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள், ஆறு இந்த மாதிரி குளம், அதுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மரங்களில் தான் வந்து தஞ்சம் அடைஞ்சு, அதாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ என்னன்னாக்கா கிராமப்புறத்துலேயே வந்து நாம் பெரிய தவிப்பு பண்ணுறாங்க மக்கள், அந்த பறவைகள்லாம் வேட்டையாடுறாங்க அதுங்களை சமைச்சு சாப்பிட்றதுக்காக, அது மாதிரி பண்ணுறது பெரிய பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நத்த கொத்தின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது, கொக்கு மாதிரி தான், கொக்கு நாரை அந்த மாதிரி நத்த கொத்தி, அது என்ன பண்ணுதுனாக்கா விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய பூச்சி புழுவெல்லாம் சாப்பிடுது. அது இப்போ பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுங்க தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த பறவைகளும் இல்லைனாக்கா இந்த வெளிநாட்டு பறவைகள் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அரசாங்கம் வேட்டையாடுறவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அது மாதிரி பண்ணால் தான் அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க.